இயேசுவின் திருமுழுக்கு. இன்றைய முதல் வாசக பின்னணி எசாயா 42:1-4, 6-7 வசனங்கள். இறைவாக்கினர் எசாயா ஆண்டவரின் ஊழியனை பற்றிய செய்தியை இஸ்ராயேல் மக்களுக்கு முன்னறிவிக்கிறார். இது இஸ்ராயேல் மக்களுக்கு ஆறுதல் மொழியாக அமைகிறது. யார் இந்த பணியாளர் அல்லது ஊழியன்? அரசனா இல்லை, ஜூதமத குருவா இல்லை, ஆண்டவரின் வார்த்தையை முன்னறிவிக்கும் இறைவாக்கினரா? எதுவும் இல்லை. இவர் அனைவருக்கும் அப்பாற்பட்டவர். இறை சித்தத்தின்படி வாழ்ந்து தன் மக்களுக்காய் துன்பப்பட்டு தியாக தீபமாய் மாறக்கூடியவர். இதைத்தான் 2 எசாயா முன்னறிவிக்கிறார். இந்த இறைவாக்கானது புதிய ஏற்பாட்டில் இயேசுவே மெசியா என்பதில் நிறைவு கொள்கிறது. பாபிலோனிய அடிமைத்தன பின்னணியில் எசாயாவின் ஊழியன் மீட்பின் விடுதலையின் வெளிப்பாடாக அமைகின்றார். வாசக பின்னணி. இன்றைய 2 வாசகம் திருத்தூதர் பணி 10:34-38. ஆண்டவரின் திருமுழுக்கிற்கு ஏற்ற கருத்தாளம் மிக்க
மையப்பொருளாய் அமைகின்றது. கொர்னேலியு இவர் ஒரு ஜூதனும் இல்லை, கிறிஸ்தவனும் இல்லை, ரோமை அரசு அதிகாரி, பாலஸ்தீனத்தில் வசிக்கும் ஒரு புறவின சகோதரன். நான் ஒருதலை சார்பாக இருப்பவர் அல்ல என்ற ஆண்டவரின் வார்த்தை தூய பேதுருவுக்கு அருளப்படுகின்றது. பேதுரு கொர்னேலியோவின் இல்லத்திற்கு சென்று அவரையும் அவரது குடும்பத்தார் அனைவருக்கும் திருமுழுக்கு கொடுக்கின்றார். அனைவரையும் ஆண்டவருக்குள் அழைத்து வருகின்றார். இந்த கொர்னேலியு தான் புறவினத்தராக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட முதல் கிறிஸ்தவர். ஆண்டவர் தம்மை தேடும் யாவருக்கும் அருகிலேயே உள்ளார். நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன் நிழலாடினேன் அடியேன் என் நிலை மாறினேன் நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன் நிழலாடினேன்
செய்தி பின்னணி. மத்தேயு 3:13-17 வரை. திருமுழுக்கு யோவான் யாருக்காக வழியை ஆயத்தம் செய்து கொண்டிருந்தாரோ அவரிடமே ஆண்டவர் இயேசு வந்தார். எதற்காக வழியை ஆயத்தம் செய்தாரோ அதை உறுதிப்படுத்த யோவானிடம் வருகின்றார். யோர்தானில் திருமுழுக்கு பெற்று தந்தையால் இந்த உலகிற்கு தன்னை யார் என்று வெளிப்படுத்தவே அங்கு வந்தார். இந்த யோர்தான் நதியை கடந்து தான் இஸ்ரேல் மக்கள் பாலஸ்தீனத்தில் குடியேறினார்கள். இதில் மூழ்கி எழுந்ததினால் நாமான் என்ற தொழுநோயாளி இறை இரக்கத்தால் குணம் பெற்றார். இங்கிருந்துதான் எலியா நெருப்பு தேரில் விண்ணகம் சென்றார். புண்ணியம் படைத்த இந்த நீர் ஓட்டத்தில் தெய்வம் தன்னை வெளிப்படுத்துகின்றது.